நீங்க வேணா ஏரியால கிளாஸா பாஷா சுத்தலாம். நான் ஏன் மாசன்னு தெரியாதுல்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம எந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பை காயின்ங்கிற ஒரு நியூ கிரிப்டோ கரன்சி ஆப்பை பற்றி தான். கிரிப்டோ கரன்சி மீன்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருந்தீங்க தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சினா அது வந்து ஒரு நம்ம இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது யூஎஸ்டிடி இந்த மாதிரி மற்ற நாட்டு கரன்சியை நம்ம இந்திய நாட்டு கரன்சியாக மாற்றி இது பண்ணுற எல்லா கரன்சியும் சேர்ந்தது தான் கிரிப்டோ கரன்சி. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்றைக்கி நம்ம அதை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் தான், ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானையும் தட்டி விட்டுங்க ஃபுல்பா, பெல்லைக்கானை தட்டி விட்டுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் வருவீங்க. வந்தோடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஆப்பு. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பை காயின்னு சொல்லி ஒரு ஃபாரினில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கம்பெனியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ வந்து இன்னும் அவங்க சொல்லவே இல்லை. ஸோ இதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்றது மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மைனிங் ஸோ இதில் வந்து டெய்லி வந்து 24 hours ஒர்க்க டெய்லி போய் நீங்கள் மைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மைனிங் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பைக்காயின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து இதோட வேல்யூ வந்து டிசம்பரில் தான், இந்த மந்த் எண்டில் தான், அதாவது இந்த இயர் எண்டு டிசம்பர் கழித்து, அதாவது டிசம்பர்லாம் அதாவது நெக்ஸ்ட் இயர் கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் ட்ரை ஆக போகிறதில்ல. இன்னும் ஏதாவது இப்போது நம்ம ட்ரை பண்ணாமே எதுவும் நாலு மணிக்கு ஏதாவது பெரிய அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ மிஸ் பண்ணிட்டோமே நான் அப்போ ஃபீல் பண்ண வேணாம். ஸோ அதனால தான் எல்லாம் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லோரும் மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பை காயின். ஸோ இதே மாதிரி தான் பிட்காயினும் அறிவிச்சாங்க. 2006 ஆர் 7 அறிவிச்சாங்க பிட்காயின்ங்கிறது ஒன்று கொண்டு வர போகிறோம்னு, அது பூரா அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2017 தான் அதை அறிவிச்சாங்க. அதோட வேல்யூ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா 35 சொல்கிறேன். இதுவும் வந்து வேல்யூ அதிகமாக தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பிட்காயின் அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு பிட்காயின் அளவுக்குலாம் வராது. பிட்காயின் அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நமக்கு லாபம் தானே. ஸோ எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் கண்டினியூ வித் ஃபேஸ்புக்கு, கண்டினியூ வித் ஃபோன் நம்பர்னு இருக்கும். நீங்கள் கண்டினியூ வித் ஃபோன் நம்பரே கொடுத்துங்க, அதுதான் பெட்ரு. ஸோ கண்டினியூ வித் ஃபோன் நம்பர்னு கொடுத்த உடனே உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்தியான்னு மாற்றுங்க ஃபோன் நம்பர், கண்ட்ரி கூட மாற்றணும். ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்னமோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு கோன்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபோன் நம்பர் போட்டக்கப்புறம் உங்களுக்கு செட்டப் போய் ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட்டு 1 digit லோயர் கிளாஸ் இருக்கணுமா, ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருக்கணுமா. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அகெயின் பாஸ்வேர்டு கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க.
சப்மிட் கொடுத்தக்கப்புறம் உங்கள் நேம் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேம் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேம் கொடுத்து லாஸ்ட் நேமில் கூட உங்கள் இன்சியில் கூட போட்டுக்கலாம். ரெஃபரன்ஸ் கோட் வந்து ரெஃபரல் கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெஃபரன்ஸ் கோடு இல்லை, உங்கள் யூசர் நேம் கேட்குது. உங்கள் யூசர் நேம் என்னமோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ரெஃபரல் கோடாகவும் வருமா. ஸோ இதை நீங்கள் மஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இன்விடேஷன் கோட் கேட்குது பாருங்கள், இதில் தான் நான் கீழே ரெஃபரல் கோட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை பார்த்து மறந்துடாமல் போட்டுருங்க. இன்விடேஷன் கோடை போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து கெட் ஸ்டார்டர் கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்டர் கொடுத்தோடனே இங்கே டேப் டூ ஏன் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் கேட்கும். அதாவது 24 hours நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இப்போது 5:37 இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் இதே டைம் 5:37 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு மைனிங் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்களா, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் காயின் ஏறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்தால் தான் அது மைனிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ க்ரீன் கலரில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது டைமிங் முடிஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படி, இப்போ 5:37 கொடுக்குறோம், 5:39 1 நிமிஷம் ஆனால் கூட அந்த மாதிரி போயிடும், மைனிங் ஆகாது. ஸோ அந்த டயத்துக்கு அலாரம் வச்சு கரெக்டாக பார்த்து 24 hours இன்றைக்கி இந்த டயத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு அதே டயத்துக்கு அலாரம் வச்சு கரெக்டாக பார்த்து இந்த இந்த க்ரீன் கலரில் வரக்கிறதா இது டச் பண்ணிங்க அப்படின்னா தான் மைனிங் ஆகும். சரி ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மேலே ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 லைன் டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் இருக்கும் பாருங்க. அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆர் ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு டிக் வரணும். அதுக்கு டிக் வரணும்னா நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த இடத்துல யூஎஸ்ஏலே இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஓப்பன் எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா வெயிட் ஃபார் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எஸ்எம்எஸை நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 rupees நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீசார்ஜ் மீன்ஸ் இப்போ எல்லோரும் ஜியோ அன்லிமிட்டெட்ல யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ஒரு 10 rupees டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த மெசேஜ் வந்து அங்கே சென்ட் ஆகும். நீங்கள் சென்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகும். ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆனால் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டே ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணாமல் ஒரு 1 day வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சென்டிங் ஆனதுக்கு ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆகி முடித்தோடனே இந்த இடத்துல உங்களுக்கு என் ஃபோன் நான் இன்னும் என்கிட்ட 10 rupees டாப் அப் பண்ணல, ஜியோ ஃப்ரீ தான். ஸோ அதனால் வெயிட்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதிலே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு அந்த நம்பர் வந்த உடனே அந்த நம்பரை அப்படியே நீங்கள் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க. சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து உங்கள் நம்பரை வந்து ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபைன்னு வந்து இந்த இடத்துல வெரிஃபை டிக் மார்க் வந்துடும். ஸோ வெரிஃபை ஆன உடனே அவ்வளோதான், வேலையை முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல சேட்டுன்னு இருக்கும். சேட்டுன்னு கொடுத்து இதில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. சிஃபேக் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் சேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போய் இதில் தமிழ் லாங்குவேஜும் இருக்குது, தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதில் ஜென்ரலாக போய் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் இந்த ஓ தமிழ் லாங்குவேஜ் செட் பண்ணுறதுக்கு எப்படின்னா, இந்த ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு சேனலில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கும். இதில் வந்து தமிழ் இருக்கான்னு பார்ப்போம். இதில் 5 minutes தமிழ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். தமிழில் போய் ஆட் பண்ணி வச்சுட்டு அதில் சேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் பைக்காயினை பற்றி ஏதாவது டவுட்டு, நம்மளை மாதிரி எல்லோரும் சேட் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். பைக்காயின்ஸை பற்றி ஏதாவது டவுட்டு ஏதாவது எதுனா அங்கேயும் நீங்கள் கேட்டுக்கலாம், கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தமிழில் சேட் பண்ணியிருப்பாங்க. ஓ ஹிஸ்ட்ரி மேலே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து நீங்கள் மைனிங் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து மைனிங் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைக்காயினோட வேல்யூ வந்து இன்னும் சொல்லலை. பிட்காயின் அளவுக்குலாம் போகலைனாலும் உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் ப்ராசஸிங். ஃபோன் நம்பர் மட்டும் வெரிஃபை பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க் யூ.